ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போது நான் சொல்லக்கூடிய தகவல்கள் அரசு வேலைவாய்ப்பு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு வேலைவாய்ப்பு வாங்கணும்னு நினைக்கிறவங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறேன். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த டெக்னாலஜி வேர்ல்டு வளர்ந்துகிட்டே அப்கிரேட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது நிறைய புதுசு புதுசான கோர்சஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டுருக்காங்க. நிறைய பேருக்கு அது தெரிஞ்சது தான், நிறைய பேர் அதை எடுத்து படிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புதுசாக இருக்குதே, இதில் வந்து நம்ம வந்துட்டு நம்மளுடைய நாலேஜை டெவலப் பண்ணிக்குவோம் அப்படின்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த மாதிரியான கோர்சஸ்லாம் ட்ரை பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகிடக்கூடிய ஒரு கோர்சஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட்டால் இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுது. ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டாலேயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதை ரெகக்னைஸ் பண்ணி நிறைய காலேஜஸில் யூனிவர்சிட்டிஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்ரூவ்டாக அந்த கோர்சஸ் ரன் ஆகிக்கிட்டு இருக்குது. அதுக்கான டிகிரியும் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க. பட் இங்கே என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஏன் வந்துட்டு இதுக்கும் அந்த கவர்மெண்ட் வேலைக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறத நான் வந்துட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஸோ வீடியோவுக்கு இப்போ தான் நீங்கள் வரீங்க அப்படின்னா, நம்ம சேனலில் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனலோட நேம் வந்துட்டு துணுக்கு முட்டை. ஸோ இதில் எஜுகேஷன் ரிலேட்டடான கண்டென்ட் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ என்ன அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு தொடர்ந்து பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும் அப்படிங்கிறது நிறைய பேரோட எய்மாக இருக்குது. நிறைய பேர் ஒரு டிகிரியை முடிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாப்புக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்துட்டு அது குரூப் 1, குரூப் 2, அதுக்கப்புறம் குரூப் 4, ஸோ இந்த மாதிரி விஏஓ நிறைய எக்ஸாம்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ட்ரை அட்டன் பண்ணுறாங்க, நிறைய பேர் பாஸ் பண்ணி போகிறாங்க. ஸோ இங்கே என்ன சிக்கல் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே வந்துட்டு அந்த டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டு அண்ட் தென் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போகிறாங்க. ஸோ அங்கே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் இவங்களுடைய சர்டிஃபிகேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணும்போது இவங்க படிச்சிருக்கக்கூடிய அந்த கோர்ஸுக்கும் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த கோர்ஸுக்கும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வேரி ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோம், ஒரு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருக்காங்க அப்படின்னா இவங்க வந்துட்டு அதே வந்துட்டு பிஎஸ்சியில் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், இல்லை அவங்க எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி அவங்க அந்த குவாலிஃபிகேஷனில் கேட்டிருந்தாங்க அப்படின்னா இவங்க முடிச்சிருக்கிறது என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இல்லை அப்ளைட் கெமிஸ்ட்ரி. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவங்க முடிச்சிருக்காங்க. ஸோ இப்படி முடிச்சிருந்து அவங்க இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வெப்சைட்டில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த எக்ஸாமும் கிளியர் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக போகும்போது இதுவும் என்னாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆக மாட்டேங்குது, நிறைய குளறுபடிகள் வந்துட்டு ஏற்படுது. ஸோ இதை இந்த குளறுபடியெல்லாம் நீக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சில டிகிரி கோர்சஸை வந்துட்டு நான் ஈக்குவலண்ட் அப்படின்னு என்ன செஞ்சுருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க. அந்த நான் ஈக்குவலண்ட் ஸோ அந்த கேட்டகரிக்குள்ளே வர்றதுனால என்ன ஆகிடுதுன்னா, இந்த கோர்சஸ் முடித்தவங்களால் கவர்மெண்ட் எக்ஸாம் வந்துட்டு எழுத முடியாது, அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸாம் வந்துட்டு எழுத முடியாது. அப்படி வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது வாங்க முடியாது, கவர்மெண்ட் வேலை வாய்ப்பு வாங்க முடியாது. பட் இவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ப்ரைவேட்டாக வந்துட்டு வேலை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 21 கோர்ஸை வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸாம் அட்டன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் வந்துட்டு ஈக்குவலன்ஸ் சர்டிஃபிகேட் கிடையாது, இவங்களுக்கெல்லாம் ஈக்குவலன்ஸ் சர்டிஃபிகேட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். நம்ம வந்துட்டு கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கிலீஷ், அதுக்கப்புறம் பிகாம் அண்ட் தென் ஃபிசிக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ இதுக்கான ஈக்குவலன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கிறதுக்கான சில கோர்சஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்குது. அப்படி அப்ளை பண்ணி அவங்க வந்துட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அந்த பிரச்சனை ஏற்படுறதுனால இந்த 21 கோர்சஸை வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க நான் ஈக்குவலண்ட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அவங்களால என்ன செய்ய முடியாது அப்படின்னா கவர்மெண்ட் எக்ஸாம் அப்ளை பண்ண முடியாது, நான் ஈக்குவலன் சர்டிஃபிகேட்டும் அவங்களால என்ன செய்ய முடியாதுனா வாங்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன கோர்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். கோயம்புத்தூர் தொழில்நுட்ப கல்லூரி சிஐடி அவங்களுடைய எம்எஸ்சி அப்ளைடு கெமிஸ்ட்ரி, ஸோ இந்த கோர்ஸ் படிச்சிருந்தால் என்ன செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியாது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு. ஸோ அப்படியே என்னென்ன அப்படின்னு சொல்லிடுறேன். திருச்சி நேஷ்னல் காலேஜ் கொடுக்கக்கூடிய எம்எஸ்சி அனலைட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, பாரதியார் யூனிவர்சிட்டியோடைய எம்எஸ்சி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, அப்புறம் திருப்பதி வெங்கடேஸ்வரா யூனிவர்சிட்டியோடைய எம்எஸ்சி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் பனாரஸ் ஐஐடியால் கொடுக்கக்கூடிய எம்டெக் இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் வாரணாசி ஹிந்து யூனிவர்சிட்டி கொடுக்கக்கூடிய எம்டெக் இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி. ஸோ இந்த சில கோர்சஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்துட்டு நாட் ஈக்குவலன் டு
எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி அப்படின்னு என்ன செஞ்சிருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க. இவங்கெல்லாம் கெமிஸ்ட்ரிக்கான ஈக்குவலன்ட் வாங்க முடியாது. ஸோ அவங்களால என்ன செய்ய முடியாது அப்படின்னா கவர்மெண்ட் எக்ஸாம் அப்ளை பண்ண முடியாது, தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸாம் மட்டும் அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாரதிதாசன் யூனிவர்சிட்டியோடைய எம்எஸ்சி லைஃப் சயின்ஸ், இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களால் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி என்ன செய்ய முடியாது, கவர்மெண்ட் எக்ஸாம் அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இங்கிலீஷில் பிஏ அண்டு எம்ஏ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி கொடுக்கக்கூடிய எம்ஏ லாங்குவேஜ், கோவா யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் வெங்கடேஸ்வரா யூனிவர்சிட்டி, பெங்களூர் யூனிவர்சிட்டி, ஸோ இந்த மூணு யூனிவர்சிட்டி கொடுக்கக்கூடிய பிஏ இங்கிலீஷ், ஸோ இது வந்துட்டு எதுக்கு ஈக்குவலண்ட் ஆகாது அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய பிஏ இங்கிலீஷுக்கு வந்துட்டு ஈக்குவலண்ட் ஆகாது. ஸோ அதனால் இவங்களால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா பிஏ இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் அப்ளை பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிகாம் எம்காமில் வந்துட்டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கொடுக்கக்கூடிய, அழகப்பா யூனிவர்சிட்டி கொடுக்கக்கூடிய பிகாம் கார்பரேட் செக்ரட்டரிஷிப், மெட்ராஸ் யூனிவர்சிட்டியுடைய பிகாம் கார்பரேட் செக்ரட்டரிஷிப், அதுக்கப்புறம் அழகப்பா யூனிவர்சிட்டி கொடுக்கக்கூடிய எம்காம் கார்பரேட் செக்ரட்டரிஷிப். ஸோ இது வந்துட்டு எதுக்கு ஈக்குவலன் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா பிகாம் கோர்ஸுக்கு வந்துட்டு ஈக்குவலன் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாரதிதாசன் யூனிவர்சிட்டியோடைய எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் அண்ட் அப்ளிகேஷன், அதுக்கப்புறம் வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியோடைய எம்எஸ்சி எலக்ட்ரானிக்ஸ், அதுக்கப்புறம் அழகப்பா யூனிவர்சிட்டி கொடுக்கக்கூடிய பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ், ஸோ இதெல்லாம் வந்துட்டு பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ நாட் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. பாரதிதாசன் யூனிவர்சிட்டி கொடுக்கக்கூடிய எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் அப்ளிகேஷன் வந்துட்டு எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு ஈக்குவலன் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியோடைய எம்எஸ்சி எலக்ட்ரானிக்ஸாக இருக்கட்டும், அழகப்பா யூனிவர்சிட்டியோடைய பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸாக இருக்கட்டும், இஎம்ஜி யாதவா உமன்ஸ் காலேஜ் கொடுக்கக்கூடிய பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் திருப்பதி வெங்கடேஸ்வரா யூனிவர்சிட்டியோடைய பிஎஸ்சி சயின்ஸ், ஸோ இந்த கோர்ஸ்லாம் நாட் ஈக்குவலன்ட் ஃபார் ஃபிசிக்ஸ். பிஎஸ்சி ஃபிசிக்ஸோ இல்லை எம்எஸ்சி ஃபிசிக்ஸோ என்ன செய்ய முடியாது அப்படின்னா போட்டுக்க முடியாது. ஸோ இப்போ இப்படி ஒரு 21 கோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஈக்குவலன்ட் டு இந்த டிகிரிக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா துரதிருஷ்டவசமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ண முடியாது, கவர்மெண்ட் எக்ஸாம், தமிழ்நாட்டுடைய கவர்மெண்ட் எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு என்ன செய்யிருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது ஒரு கஷ்டமான ஒரு நிலைமை தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்துட்டு நல்லா இருக்குது, புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா எடுத்து படிச்சிருப்பாங்க. பட் அவங்களால கவர்மெண்ட் எக்ஸாம் அப்ளை பண்ண முடியாது, எழுத முடியாது அப்படிங்கும்போது கொஞ்சம் வருத்தத்துக்குரிய விஷயந்தான். ஆனாலும் என்ன செய்ய தான் ஆகணும், ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். ஸோ நீங்கள் வந்துட்டு அடுத்து இந்த மாதிரி இந்த கோர்ஸஸ் செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கட்டாயமாக தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் வந்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்துட்டு அப்ளை பண்ண முடியாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு என்ன செய்ய முடியாது அப்படின்னா அப்ளை பண்ண முடியாது இந்த 21 கோர்சஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் படிக்க போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கோர்சஸ் நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட எக்ஸாம் எழுதணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கோர்சஸ் சூஸ் பண்ணுறதை நீங்கள் யோசிச்சுக்கோங்க. எதையுமே எடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறது என்னுடைய கருத்து கிடையாது. பட் ஆனால் இந்த சில கோர்சஸ் நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அது ஓகே அப்படின்னா நீங்கள் இதை எடுத்து படிங்க. வேறு சில எக்ஸாம்ஸ் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்குது, அதை அப்ளை பண்ண முடியுமா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு என்ன செய்யுங்க அப்படின்னா நீங்கள் கோர்சஸ் எடுத்து படிங்க. ஸோ இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ள தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ வந்துட்டு ஒரு லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனல் வந்துட்டு 90 முட்டை, ஸோ அதுக்கான சப்ஸ்கிரைப் ஒன்று போட்டுக்கோங்க. வேறு என்ன தகவல்கள் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்மளுடைய சோஷியல் மீடியா பேஜஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் அடுத்த தகவல்களோட வரேன். அது வரைக்கும் நன்றி.